ஒரு அற்புதமான ஜோதிட சம்பந்தமான கண்ட் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது மிதுனத்தில் வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் சுக்கரன் அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வத்தை அள்ளித்தரக்கூடியவர் சுக்கரன் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையும் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தை மேன்மை தரக்கூடியவர் அதே மாதிரி எதிர்பார்த்த சில கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி பொருளாதார ரீதியாக நன்மை நடக்கிறதுக்குண்டான விஷயத்தை பண்ணக்கூடியவர் தான் சுக்கர பகவான் அப்போ என் ராசிக்கு நன்னா இருப்பாரா இதுதானே நீங்கள் கேட்குறது எந்தெந்த ராசிக்கு ஓரளவுக்கு செல்வ ரீதியாக மன ரீதியாக மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதாவது மூணு விதமாக நம்ம பிரிச்சிருக்கோம் ரிஷபராசிக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்திருப்பார் மிதுன ராசியில் பார்த்துட்டேன் அப்படின்னா சுக்கர பகவான் நட்பு ரீதியாக இருந்துன்னு இருக்கங்காட்டி ரிஷபராசிக்கு ரொம்ப உரியதாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த மாதம் அதாவது அடுத்த இருபத்தி இரண்டாம் தேதி அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் நான் சொல்லக்கூடியது அதே மாதிரி மே சிம்ம ராசிக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துகிட்டு பிஸ்னஸ் ரீதியாக பேசுறதுக்கு கன்னி ராசிக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துகிட்டு அது மாதிரி துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பேசுகிறது வெளிநாடு சம்மந்தமாக வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசுறதுக்கெல்லாம் பண ரீதியாக பேசுறதுக்கெல்லாம் ரொம்ப உகந்ததாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் தனுர் ராசி என்பர்களுக்கு இந்த தனுராசி என்பர்களுக்கு குறிப்பாக திருமண சம்பந்தமாக நிறையா தடை இருந்துட்டுருக்கு இல்லையா அவளுக்கெல்லாம் பார்த்துட்டாலாம் ரொம்ப உகந்ததாக இருந்துக்கும் பொருளாதார ரீதியாக பிஸ்னஸ் ரெண்டு பேர் கூட்டு தொழில் பண்ணின்னு இருக்கோம் அதன் மூலமாக எனக்கு பண வரவு வரணும் இதெல்லாம் ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கு இது தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை ரீதியான நான் வேலையில் இந்த வேலையிலேருந்து நான் மாறிவிட்டேன் விஆர்எஸ் வாங்கிட்டேன் இந்த வேலையிலேருந்து நான் வந்து இடமாற்ற மாட்டேன் எனக்கு வந்து பேலன்ஸு அந்தவா பே பண்ணணும் அப்படின்னு இருந்துட்டுருக்கக்கூடிய பேமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டுனா உங்களுக்கு மகர ராசிக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் கடன் சம்பந்தமா லோன் எதிர்பார்த்தவா இல்லை லோனை முடிக்கணும் கடனை முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கலாம் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கும்போது இருக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப உங்களுக்கு சாத்தியக்கூறுகளாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு நிறையா பேர் புத்திர பாக்கியங்கள் எதிர்பார்த்துட்டு வா பிரிந்தவாள்லாம் ஒன்று சேரணும்னு நினச்சிட்டு இருக்குவா இந்த திருமணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லின்னு இருக்கவாளுக்கு திருமணம் சரின்னு ஃபிக்ஸ் ஆகிறது அவளுக்கும் மனசை மாறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குறது அதுமாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதவா ஒற்றுமையாக சேர்கிறதுக்கு உண்டானதாக இதெல்லாம் கும்பராசிக்கு ரொம்ப உகந்ததாக இந்த சுக்கர பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சொத்து இடம் பொருள் வாகனங்கள் வாங்கணும் சார் எனக்கு வந்து வாகனங்கள் வந்து வாங்கிறதுக்கு உரியதாக இருக்குமா மீனராசி என்பர்களுக்கும் சேமித்து வைக்கிறதுக்கு பணம் சேமித்து வைக்கிறதுக்கு மீனராசி என்பவர்களுக்கும் உரியதாக இதாக இருந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டேன்னா இந்தந்த ஆளுக்கெல்லாம் உகந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் விரையும் கொஞ்சம் லாபம் அப்படின்றது மேஷராசி அன்பர்களுக்கு உண்டாகி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசிக்கு பார்த்துட்டேன்னா இந்த மாதம் போகிறதே தெரியாது ஏதோ அழகாக எப்படியோ ஒரு காரியங்கள் வந்து அவங்கள ஆதிக்கம் செலுத்தி இந்த மாதத்தே அவங்களுக்கு எப்படியோ ஒரு சம்பாத்தியங்கள் கிடச்சிடும் அதேமாதிரி கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் நிறையா இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருக்கும் வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏதானோ சாவி பணம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ராசி என்பர்களுக்கு பண விஷயங்களை யாருக்கா கொடுக்கல் வாங்கல க சற்று கவனம் என்பது தேவை ஆக இன்றைய தினத்தில் மிதுனத்தில் வரும் சுக்கரன் இந்த சுக்கரன் எனக்கு பண ஆதிக்கத்தை செலுத்துமா இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இது ஜோதிட ரீதியான அற்புதமான விஷயங்கள் இந்த சுக்கரனுடைய மாற்றம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ராசிகள் எது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடியதாக சரி இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாநார்த்தம் மகேஷே நன்றி வணக்கம்